சிங்கர் கானா சேது அவர்களை பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு வாய்ப்பு அளித்த அந்த மூவியில் எங்கள் அருண் அண்ணாக்கு தான் நான் நிதி பண்ணணும். நான் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் அன்பு சகோதரர் கில்டு பிரசிடென்ட் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, மிகச்சிறந்த இயக்குனர் விஜய் நடித்த திருப்பாச்சி, இன்னொரு பெரிய படங்கள்லாம் வெற்றிகரமான படங்களை தந்து இன்றைக்கு சிறு முதலீட்டு படங்களின் ஆரம்ப விழா, இசை வெளியீட்டு விழா என்றால் அழைத்தவுடன் வந்து அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களும் இந்த திரையுலகில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நல்ல ஆர்வத்தோடு வந்து வாழ்த்துகிற இயக்குனர் சங்கத்தின், தமிழ்நாடு இயக்குனர்கள் சங்கத்தின் செயலாளர் பொருளாளர் யார்பா, இவர் துளசியா? ரைட்டு, ஏதாவது தப்பு பண்ணால் திருத்துறதுக்கு துளசி இருக்கார், பெருந்துளசி அலசி ஆராய்ஞ்சு தவறுகளையா தான் ஆசிரியர். நீ சுடத்தான் வந்தியா, நான் வாழ்த்த தான் வந்தேன். நான் வேற யாரையும் சுடவோ தொடவோ வரல. சிறு முதலீட்டு படம்னாலே ரொம்ப சிரமம். படம் ஆரம்பித்து முடித்து அதை இசை வெளியீட்டு விழா அளவிற்கு வருவதே பெரிய பிரச்சனை. அதை அருமை தம்பி அருண்குமார், அருண்குமார் அவர்கள் கதாநாயகனாகவும் நடித்திருக்கார், நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை அதிகமாக காணும், ஏன்னா படம் எடுக்க கதாநாயகர்கள் தான் தயாரிப்பாளர் என்றால் அவங்கள தான் பூஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இவர் ரொம்ப கம்மியாக ட்ரெய்லரில், ட்ரெய்லர் நம்ம பார்த்த வரைக்கும் ட்ரெய்லர் ரொம்ப கம்மியாகவே இருந்தார். அடுத்து நம்முடைய பாடலாசிரியர் ஒரு அஞ்சு பாட்டு எழுதியிருக்காரு, நல்லா இருக்குது, வேர்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இசை ஒரு மூணு பாட்டு கேட்குற மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது. அவருக்கும் எதிர்காலம் உண்டு, இன்னும் 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 முயற்சி செய்ய வேண்டும், இன்னும் முயற்சி செய்து பெரிய அளவாக வந்துட்டீங்க. ஒரு படம் வந்துட்டாலே அடுத்து ஒரு பத்து படம் பண்ணுற அளவுக்கு தன்னை தகுதி உயர்த்தி கொள்ள வேண்டும், உழைக்கணும், வேறு ஒன்றும் இல்லை, உழைப்பு தான். இந்த படத்தை எடுக்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார் அன்குமார், இயக்குனர் துர்ராஜ் அவர்கள் எவ்வளோ ஒத்துழைத்திருந்தால், தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு ஒத்துழைத்திருந்தால் இந்த படத்தை முடித்து இன்றைக்கு இசை வெளியீட்டு விழா அளவிற்கு வந்திருக்கிறது. இது வெற்றி பெற வேண்டும், என்னுடைய வாழ்த்துக்கள். அது முதல்ல என் தம்பி ஜாக்குவார் தங்கம், ஸோ இது ஒரு மாதிரியான படமாக இருக்குமோ அப்படின்னு கூட கேட்டார். இல்லைப்பா, நமக்கு தெரியாது அதெல்லாம், நான் படம் பார்க்க வந்தேன், அதுவும் ஒரு மாதிரியான படமாக என்ன படம் இல்லை, அப்படிலாம் தெரியல, க்ரைம் சப்ஜெக்ட் மாதிரி பின்னால் சொல்கிறதுலாம் இருக்குது. அதனால் எல்லா மக்களையும் கவரக்கூடிய ஒரு நல்ல படமாக இது அமைய வேண்டும். படம் எடுப்பது என்பது ஒரு சிரமம்தான் என்றாலும் கூட, எடுத்த முடித்த பின் அதை ரிலீஸ் செய்வது என்பது மிகப்பெரிய சிரமம். படத்தை இன்றைக்கி ரிலீஸ் ஆரம்பிக்கும் போதே நான் ஏதோ அறிவுரை வழங்குவதாக கருத வேண்டாம். படம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ரிலீஸ் பண்ணுவோம் அந்த கட்டத்தை யோசித்து, எப்படி ஆரம்ப காட்சி அமைக்கும் போது கிளைமாக்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு டிஸ்கஷனில் போவோமோ, அதுபோல் படத்தை பூஜை போட்டு ஆரம்பிக்கும் போது இந்த படத்தை எப்படி ரிலீஸ் செய்வது, படம் எடுக்கிறது கூட ரொம்ப சிரமம். இப்போ சாதாரண அதுவும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏறி போச்சு, சின்ன ப்ரொடியூசர்ஸே அந்த காலத்தில் எம்ஜிஆருடைய படம் என்எஸ்சிக்கு வந்து 2 லட்சம், எம்ஜிஆருடைய படம், சிவாஜி நடிகர் செல்வன், சிவாஜி கணேசனுடைய மிகப்பெரிய படங்கள்லாம் என்எஸ்சினா 3 ஏரியா, செங்கல்பட்டு, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், 3 ஏரியாவும் சேர்ந்தது என்எஸ்சி.
அதுக்கு எம்ஜிஆர் படம் 2 lakhs, 2.5 lakhs. ஆனால் இப்போ செங்கல்பட்டுக்கு விஜய் படம் 12 கோடியோ 18 கோடியோ. எதுக்கு கை தட்டினீங்கன்னு தெரியாது எனக்கு. நம்ம செங்கல்பட்டு ரைட்டு ஏரியாவா வாங்குறவரா இல்லை பிறந்தவரா? அது தப்பான விஷயம். சும்மா சும்மா சொன்னேன். நல்லா நம்ம பிறந்த இடத்துக்காக அந்த செங்கல்பட்டுன்னு சொன்ன உடனே ஒரு உணர்வோடு கை தட்டினீங்களே, மிகப்பெரிய பாராட்டுக்கள். நம்ம பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்கணும். விருதுபட்டின்னு யாருக்கே தெரியாத இருந்த ஒரு ஊரை விருதுநகர் என கொண்டு வந்த பெருந்தலைவன் காமராஜ். உலகத்துக்கு அந்த விருதுபட்டி சின்ன கிராமம் யாருக்குமே தெரியாமல் இருந்தது. அது பெருந்தலைவர் காமராஜ் தன்னுடைய தியாகத்தால், இந்திய நாட்டின் மீது கொண்ட பற்றால் அது மிகப்பெரிய காமராஜ் பிறந்த விருதுநகர் என்ற பெயரிட்டார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தான் பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். உழைப்பால், நல்ல பெயரெடுப்பால் என்ன இந்த படம் ரிலீஸ் ஆகணும். நல்ல மாதிரியாக ஓடி ப்ரொடியூசருக்கு நட்டம் இல்லாத நஷ்டம் இல்லாத லாபம் அப்புறம் பார்த்துக்கலாம், நட்டம் இல்லாத ஒரு படமாக அமைய வேண்டும் என நான் விரும்புகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். நீ சுடத்தான் வந்தியா, நான் வாழ்த்தத்தான் வந்தேன். நன்றி, வணக்கம். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். எடிட்டர் துரை சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை முடிச்சிருக்காரு. அதோடைய பிரதிபலிப்பு ஸ்க்ரீனில் பார்க்கலாம். உழைப்பு அதில் இருக்கு. இது கூட நான் சேர்ந்து வேலை பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். அருண்குமார் சாருக்கு என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த ப்ராஜெக்டுக்குள்ள இருந்தது டைரக்டர் கிருஷ்ணா, தேங்க்ஸ், நன்றி. இங்கே வந்த அனைவர்களுக்கும் என் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் லோகேஷ். கொரோனா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையும் இல்லை, வீட்டில் தான் சும்மா உட்காந்துருந்தேன். அந்த டைமில் திடீர்னு அருண் அண்ணன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. உடனே வந்து பார்த்த அண்ணனை, சாங்ஸு எனக்கு எல்லாமே அண்ணன் சுச்சுவேஷன்லாம் சொன்னாங்க, இதை படி எழுதுட அப்படின்ட்டு ஃபோன் மூலியமாக. உடனே பட்டு பட்டுன்னு சாங்ஸை எழுதி அண்ணனுக்கு அனுப்பினேன். உடனே வான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வந்தவனு பார்த்தா சாங்ஸ்லாம் பாடணும்னு கம்போசிங்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. எனக்கு ஒரே பதட்டமாகி போச்சு. ஏன்னா இது ஃபஸ்ட்டு மூவி எனக்கு. ஏன்னா இவ்வளோ பேரை பார்த்தோன்னே எனக்கு ஒரே பதட்டமாக தான் இருக்குது, என்ன பேசுறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது ஃபஸ்ட்டு மேடை எனக்கு இது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சார்லாம் வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள தான் பார்த்த உடனேமே இன்னும் நிறைய சாங்ஸ் பண்ணுவேன். எனக்கு வாய்ப்பு அளித்த அருண் அண்ணனுக்கும் மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு குத்து சாங்ஸ் ஒன்று, ஆள் அண்ணன் கன்னி பொண்ணு. அந்த சாங்ஸ் வந்து என்னுடைய தம்பி கானா புகழ் சத்யராஜ் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு லிவிக்கில் சப்போர்ட் பண்ணி எழுதி கொடுத்தாங்க. உடனே அண்ணனை பார்த்து ஓகே பண்ணி சாங்ஸ் எல்லாம் இப்போ பிரம்மாண்டமாக பார்க்குறேன். பாட்டை பார்க்கணும்னு ஆர்வமாக இருந்தேன். வந்து பார்த்த உடனே வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த வாய்ப்பு உண்மையிலே கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கணும் அண்ணனுக்கு. அது மட்டும் இல்லாமல் துரைராஜ் அண்ணன் சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காங்க. இன்னும் வார்த்தையே இல்லை, இன்னும் நிறைய சாங்ஸ் கொடுப்பேன். நண்பர் சேட்டு, டிக்டாக் இலக்கியா அக்கா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த படம் மூவி ரிலீஸ்க்காக. வெயிட்டிங். தேங்க்யூ, தேங்க்யூ அண்ணா, அருண் அண்ணா, தேங்க்யூ அண்ணா. அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது இனிய நண்பர்களுக்கும் வணக்கம். இது எனக்கு முதல் மூவி. நீ சுடத்தான் வந்தியா. இது திரைக்கதை வசனம் எழுதிய அருண்குமார் சார் எழுதி என்னை எடிட்டிங் செஞ்சு டைரக்ஷன் பண்ண சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அருண்குமார் சார். என்ன சொல்கிறதுன்னு தெரில. முதல் மேடை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளித்திரையில் வந்து
இந்த படம் விரைவில் வெளியாகும். மார்ச் எண்டு அல்லது ஏப்ரல் குள்ளே ரிலீஸ் ஆக வருது. பத்திரிகை துறை அனைவருக்கும் அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ணும், நண்பர்களும் சப்போர்ட் பண்ணும். என்ன சொல்ல தெரியல. வணக்கம் மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். வருகை தந்திருக்கும் எனது அன்புக்கினிய சகோதரர் ஜாக்குவார் தங்கம் அண்ணன் அவர்களுக்கும், திரைப்பட தயாரிப்பாளர் நடிகர் ராஜன் சார் அவர்களுக்கும், இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும், மற்றும் எனது அன்புக்கினிய தயாரிப்பாளர் ஹீரோ அருண்குமார் அவர்களுக்கும், டைரக்டர் திரைராஜ் அவர்களுக்கும், டிக்டாக் உங்கள் அபிமான இலக்கியா அவர்களுக்கும், மற்றும் சேட்டு லோகேஷ் அவர்களுக்கும், மற்றும் கேமராமேன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் ஒரு அற்புதமான ஒரு அருண் சார் வந்து ஒரு 5 பாடல் இருக்குது படத்தில், கொஞ்சம் சின்ன பட்ஜெட் தான் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அது கடைசியில் பெரிய பட்ஜெட் ஆகிடுச்சு. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப அற்புதமாக செஞ்சு கொடுத்த அருண் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும், தொடர்ந்து அடுத்த ப்ராஜெக்டுக்கும் ரெடி ஆகிட்டார் அருண் சார். அதனால் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக தேவை என்பதை அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இவர் எந்தத்தில் எல்லாருக்குமே பக்கத்துணியாக இருந்த அண்ணா, எல்லாருக்குமே பார்த்து யாரும் விட்டுறக்கூடாது, எல்லாருக்குமே ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அப்புறம் அழகாக நடித்த எங்கள் டிக்டாக் இலக்கிய அவங்களுக்கும் நன்றி தெரிந்துக்கொண்டு, கேமராமேன் அவருக்கும் நன்றி தெரிந்துக்கலாம். இவருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள அனைத்து பெரியவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இணையவர்களுக்கும், இன்டர்நெட் இணையவர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீ சுடத்தான் வந்தியா அப்படின்னு அங்கே உள்ள வரம்பு தான் நான் பார்த்தேன். ஏன்னா சக்தி சரவணன் என்னை கூப்பிடும்போது டைட்டில் சொன்னார், நான் ஷூட்டிங்கில் இருந்தால கவனிக்கல. அப்புறம் ஹீரோ சார் சொன்னாங்க இலக்கியாவை வந்து வேற அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார். அவருக்கு மனசுக்கு தான் தெரியும், இப்போ நமக்கு தெரியும் என்னன்ட்டு. பெரிய நல்ல அழகாக நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நிறைய வாங்க, ஆமாம் வாங்க சொல்கிறேன். அப்புறம் எங்கள் அண்ணன் கே ராஜன் அவர்கள் என்னை மாட்டி விட்டார், இது கில்மா படம் கேச்சி கிளாமர் படமா அப்படி சொன்னார். உண்மையிலே கேட்டது அவர், நான் கேட்ட உடனே நம்ம பேரரசு ஆட்ட கேட்டேன், இல்லை த்ரில்லிங் படம் அப்படின்றாரு. இதுதான் நடந்துச்சு. இப்போ தான் அண்ணன் என்னோட என்ன ஒரு சின்ன அன்பாக வர கலாச்சார படம் வந்து வாங்க அம்மாடிக்கு வாங்க. ராஜன் சார் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர். தயாரிப்பாளருக்கு என்ன அப்படின்னா உடனே குரல் கொடுக்குற ஒரு உண்மையான மாவீரன். அவர் இந்த விழாவுக்கு வந்ததில் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. அவருக்கு ஒரு கைத்தட்டல் கரகோசம் கொடுக்கலாம். அவருக்கு அவர் வாழ்த்துறது பெரிய விஷயம். அவர் வந்து எதனா போட்டு உடச்சிருவார் தேங்காய் மாதிரி நினச்சேன், ஆனால் அவருடைய அண்ணன் போய் காண்டாங்க. அப்புறம் பேரரசு சார் அவருக்கு ஒரு இன்னைக்கு சென்சார் போர்டில் அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க மத்திய அரசு. அவருக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் அவருக்கு. ஏன்னா இந்த அவர் உண்மையிலே ஒரு நல்ல மனிதர், மா மனிதன். யாருக்குமே கெடுதல் பண்ணாத நினைக்கிற கெடுதல் பண்ணணும்னு நினைக்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மா மனிதன் அவர். அவர் இதில் வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் டைரக்டர், இயக்குனர், எடிட்டர் கம் டைரக்டர். அவர் ரொம்ப பயந்த மாதிரியே பேசினார். நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, இருட்டு அறைகள் முரட்டு குத்துதா அந்த மாதிரி ஓடிடும் படம். ஒரு 3-4 படம் வந்துச்சு. அந்த படம் தான் பெரிய ஹிட்டு. நான் தான் சென்சார்லாம் கொடுத்தேன். கொடுக்கும்போது அந்த ஸ்டில்ஸ் பார்த்துட்டு நான் கொஞ்சம் பயந்து கொடுத்தேன். ஏன்னா மகளிர் அணிலேருந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணிடுவாங்கன்னு நான் பயந்து பயந்து தான் கொடுத்தேன். அதே மாதிரி மகளிர் அணிலாம் ஃபுல்லாக போராட்டம் பண்ணாங்க, எங்கள் ஆஃபீஸ்கிட்டலாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படம் தான் பம்பர் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி நீ என்னைக்கு சுடத்தான் வந்தியா, யாவது எது என்ன சுடுறதுன்னு தெரியல, சுடத்தான் வந்திருக்காங்க. இலக்கிய அவங்க சுட தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன். இதில் யாரெல்லாம் சுட்டு யாரெல்லாம் விழுந்திருக்காங்கன்னு வேறு தெரியல.
ஏன்னா அந்த நான் வந்து சிலது உண்மையாக பொய்யானு நினைக்கும்போது உண்மையாகவே இருந்துச்சு சில விஷயங்கள். பாராட்டுவோம் அவங்கள. அவங்க த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேமராமேன் தான் ரொம்ப கொடுத்து வச்சவர் இந்த படத்தில். ப்ரொடியூசர் ஹீரோ கூட பார்த்தாலும் என்ன தெரியாது. கேமராமேன் ரெண்டு மூணு வாட்டி இலக்கியக்கிட்ட கேட்டுருக்குன்னு சொன்னாங்க. கேமராமேன் தான் நிறைய வாட்டி ஜூம் பண்ணி பார்ப்பார் சார் அப்படின்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு அவருக்கு சொன்னால் வயசானவருங்க, ரொம்ப வயசானவருங்க, ரொம்ப நல்ல மனிதர் அவர், ரொம்ப அழகாக அற்புதமாக நம்ம பார்க்க முடியாதெல்லாம் பார்க்குற மாதிரி நிறையா சீன்ஸ் அது சாட்சி அதாவது அழிக்காம அது மாதிரி எடுப்போம் இல்லையா, அது மாதிரி அவர் நிறையா எடுத்து திறமையாக கொடுத்துருக்காரு. அவர் வயசுக்கு வந்து அவர் அழகாக வந்து மிக அருமையாக வந்து இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு உண்மையிலே கை தட்டலாம், ஏன்னா அவர் வயசானவருன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. அவர் யங்ஸ்டர்ஸ் அப்படின்ட்டு அந்த இதை கேமரா ஒவ்வொரு மூமெண்ட்டும் காமிச்சார், ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து அந்த இதெல்லாம் வந்து ஃபாலோயிங் பண்ணார், ஃபேன் பண்ணார் பாருங்க. அதெல்லாம் சும்மா சாதாரணமாக நீங்கள் தான் சார் பண்ணீங்க அந்த இதெல்லாம், ஆ பாருங்க அவ்வளோ பண்ணியிருக்காரு. அப்புறம் தயாரிப்பாளர் வந்து சொன்னார், சினிமா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. சினிமா தெரியாதவங்க சில மாதிரி பெரிய ஹிட் ஆகிடுவாங்க, அதனால அவர் சினிமாவுக்கு வந்திருக்காரு. ஆனால் வந்து இஷ்டப்பட்டு வந்தால் நிச்சயமாக நினைக்கலாம், அதே நீங்கள் கஷ்டப்பட்டு வராதிங்க. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்களால். அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருங்க. நீங்கள் எனக்கு என்னென்னு உட்காந்துருக்காங்க, ஒரு ஃபுல்லாக ஆக்டிங்காக இருங்க, உள்ள எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜிம்முக்கெல்லாம் போங்க. நீங்கள் வர்றது லேட்டு என்னங்க ஹீரோவை காணும் அப்படின்னா, இல்லை சார் அவர் தான் ப்ரொடியூசரு அப்படி தானே, அவர் தானே முன்னாடி வருவான்னு சொன்னோம். அவர் பார்த்தா டிராஃபிக்கில் மாற்றிட்டாராம். என்ன பத்து பத்து ஒருத்தர் காமிக்கிறாரு, பத்து மணி நேரம் ஆயிடுச்சா? ரெடி பண்ணணுமா? யார் வாய்ஸா? சரி, உடனே எப்படியோ வந்தாச்சு. வந்து இன்னைக்கு வந்து ஐயா வந்து இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு ஐயா பார்வோட பிளாக்லேருந்து வந்து உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு கைத்தட்டல், அவர் மீண்டும் ஜெயிக்கணும்ன்ட்டு நாங்கள் மனமாற வேண்டிக்கிறோம். இசையமைப்பாளர், இது ரெண்டாவது படம் இருக்குது. உண்மையிலே ஃபஸ்ட்டு படமே மிக திறமையாக மிக அற்புதமாக பண்ணியிருந்தார். இரவு பகல் தூங்காமல் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. வெரி குட் சார், வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த தம்பி பாடினவர் சொன்னார், ரொம்ப சொன்னார். அவர் வந்து நான் பேசினது இல்லை, நல்லா பேசினார். உங்கள் பேர் என்ன தம்பி? நீங்கள் எழுதுனதா பாடல் எழுதி? அருமையான பாடல் எழுதியிருக்கீங்க உண்மையில், வெரி குட், சூப்பர். இல்லை வாங்க, ஆனால் அந்த சாராயத்தை பற்றி மட்டும் கொஞ்சம் பாடாத எழுதாதீங்க யாரும். இல்லை என்னென்னா இங்கே மக்களே கெட்டு போய் கிடக்கிறான் சாராயம். மக்கள்னால் எல்லாரும் இல்லை, ஒரு 85% சாராயம் குடித்து நரம்புலாம் ஆடி கை காலெலாம் ஆடுது. இப்போ எனக்குலாம் 69 வயசு, 68, அடுத்த மாதம் 69 பிறக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஆனால் ஒரு 20 வயசு பையன் கை இப்படி தரத்தான் ஆடுது. என்ன நான் சாராயம் கொஞ்சம் குடிப்பேன் சார்ன்றான், குடிக்காமல் இல்லை இருக்க முடியலன்றான். முன்னாடிலாம் எங்கள் ஊரில் வந்து தூத்துக்குடி பக்கத்தில் எனக்கு கிராமம், சாராயம் குடித்தவங்க பார்த்தாங்கன்னா ஓடுவாங்க, ஓடி போய் முள்ளுக்கு பின்னாடி மறைஞ்சிக்குவாங்க. அவரை விட 1 வயசு ஜாஸ்தி வந்தால் கூட பார்த்து இந்த இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா சாராயக்கில் ஒரு 200 பேர் கூட்டம், வண்டி வர முடியல, அதில் தான் ஈர மாட்டிக்கிட்டாரு. அந்த அளவு கூட்டம் திருந்துங்க, ஏன்னா நீங்களே திருந்தலைன்னா இந்திக்கார 1,70,00,000 பேர் இங்கே வந்து ஓட்டோ சா மாட்டிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். நாளைக்கு ஓட்டு மட்டும் இல்லை, உட்காரக்கு வீடு கூட இல்லாமல் போயிடும். அதுதான் அதனால் எல்லாம் உஷாராக இருங்க. இன்றைக்கி நம்ம ஓகே, நம்ம போயிடுவோம், நம்ம ஒரு எவ்வளோ நாள் இருக்கிறோம்னு யாருக்கும் தெரியாது. நமக்கு பின்னாடி நம்ம பையன் இருக்காங்களா, பையனுக்கு பின்னாடி பேரம் இருப்பாள்ல, இருக்கிற இடம் இருக்காது. எங்கள் ஸ்டண்ட் யூனியனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அது கூட 10 கோடி எக்ஸ்ட்ரா தரோம் அந்த இடத்த கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. 10 கோடி எக்ஸ்ட்ரா தரோம் அந்த இடத்த கொடுத்துருங்கிறாங்க. ஆனால் அந்த தெருவிலே அவங்க தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, தெருவிலேயே. அதுக்கப்புறம் நாட்டிலே அவங்க தான் இருக்கணுமாங்க, நம்ம வேணாம்னு சொல்லலை. ஆனால் ஏன் நாடு ஏன் மண், எங்கள் அம்மா பூமி, அதை விட்டு கொடுக்க நாங்கள் தயாரில்லை. அதுதான், அதனால் மக்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு வந்து உஷாராக இருங்க. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டு போயிட்டான், யாருன்னு பார்த்தா ஒரு இந்திக்காரன். அப்புறம் பார்த்தா ஒரு இப்போ ஒரு ரெண்டு பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க, யாருன்னு பார்த்தா இந்திக்காரனுங்க. ஏன்னா அவங்க ஏதோ சும்மா ரோட்டில் கொத்தனார் வேலை செய்கிற மாதிரி படுத்துருக்கானுங்க, அப்படியே கடைச்சி தூக்கிட்டு போயிடறானுங்க. கொள்ளடிக்கிறது பார்த்தா அவன் தான். பக்கத்தில் வீடு இருந்தால் ரொம்ப உஷாராக எல்லோரும் இருங்க, கேட்டு போடுங்க, கேமரா போடுங்க, ஒரு இரும்பு கேட்டு பார்த்தாது. நம்ம தீரன்னு ஒரு படம் பார்த்தோம், அந்த படத்தை விட மிக அதிகமாக கொள்ளடிக்கிறது, அவங்க வந்து கொள்ளடிக்கிறானுங்க. அதனால் மக்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள், குடிக்கிறவங்களாம் வீட்டை திறந்து போட்டு படுக்க வேணாம்னு சொல்லுங்கள். சூழ்நிலை அப்படி இருக்குது, அதனால் எல்லாம் அந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு. நீ சுடத்தான வந்தியா மிக மிக பெரிய வெற்றி அடையணும். அவர் வந்து ஆல்ரெடி அரசியலில் இருக்கார், கரெக்டுதானே? அரசியாக இருக்காரு. அதே மாதிரி திருநாவுக்கரசர்கிட்ட இருக்கீங்கள, இன்னும் உங்களுக்கு தெரியாதானே, அரசியலில் இருக்கார். அதனால் நீங்கள் கைமாவில் நீங்கள் கிளம்புங்க, அவர் அனுப்பிவிடுங்கப்பா, வெளியே அனுப்பிவிடுங்க.
தலைமையில் தான். ஓகே, இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி பெற மனமான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, நான் எப்போதும் சொல்கிற மாதிரி அம்மாவை யாரும் மறக்காதீங்க. நம்ம தாய் தான் உலகத்தில் முதல் தெய்வம். தாயும் தந்தையும் மறந்த எவரும் வாழ்வில் ஜெயிச்சதில்லை. அதே மாதிரி தமிழ்மொழி உலகத்தில் 84 லட்சம் உயிரினம் இருக்குது. 84 லட்சம் உயிரினமும் வயிற்றுலேருந்து பிறந்த உடனே முதல் சொல்கிற மொழி தமிழ்மொழி. இந்த உலகம் கடைசியில் அழியும் போது முதல் சொல்கிற மொழி தமிழ்மொழி. அந்த தமிழை மறக்காதீங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. நன்றி, வணக்கம். ஹாய், குட் ஈவினிங். என் அழைப்பினை ஏற்று இங்கே வந்திருக்கும் திரைத்துறையை சேர்ந்த முன்னணி தயாரிப்பாளர் அவர்களுக்கும் அண்ணன் சாக்வார் தங்கம் அவர்களுக்கும், நான் ஸ்க்ரீனில் மட்டுமே பேரையே பார்த்துட்டு இருந்த பேரரசு அண்ணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவி அவர்களை வருக வருக என இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வரவேற்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும், திரைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும், திரைத்துறையில் சேர்ந்த கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் இங்கு வந்தமைக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த படம் ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். எனக்கு ஒரு ஹீரோவாகணும், திரைத்துறையில் வரணும் அப்படின்ற ஒரு சின்ன மைண்டோட எண்ணமோ ஒரு கனவோ எந்த ஒரு விஷயமோ நான் படித்த காலத்துலேருந்து எனக்கு இருந்ததும் இல்லை, நான் அதிகமாக சினிமா பார்த்ததும் இல்லை. இங்கே நான் வந்து நிற்கிறதும், இந்த இடத்துல நான் வந்து இப்போ இங்கே நிற்கிறது எனக்கு ஒரு கனவு தான் இருக்குது. இறைவன் மிகப்பெரியவர் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நான் ஒரு சில டைம் இந்த படம் ஷூட்டிங்கில் அப்போ கூட யோசிச்சிருக்கேன், நம்மளாக படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இருக்காங்க, உண்மையை சொல்லிடுறேனே. கண்டிப்பாகவே எனக்கு வந்து அந்த ஒரு சின்ன ஒரு மைண்ட் தாட் கூட கிடையாது. ஏன்னா அப்போத்துலேருந்து படிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஆல்பைன் மீடியா இப்போ வந்த கம்பெனி. 2012 நான் என் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஆஃப்டர் எம்பிஏ, மை சிஏ, ஆஃப்டர் மை ஐஆர்சிஏ ஆரம்பிக்கும் போது ஒரு பார்ட்னர்ஸ் யாரும் இல்லாமல் தனியாக ஆரம்பித்த ஒரு கம்பெனி, ஆல்பைன் காம் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி ஆரம்பித்து 2016 இந்த கம்பெனியுடைய அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு நாங்கள் வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இதை மாற்றணும். அப்போது ஆல்பைன் சொல்யூஷன்ஸ் இன்கார்பரேட்டடாக இது மாறிச்சு. அதுக்கப்புறம் ஆல்பைன் ஸ்டீல்ஸ் அண்ட் ஆல்பைன் வாட்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறமா இப்போ மீடியா துறையில் ஆல்பைன் மீடியாவாக உள்ளே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூவியை நான் பிளான் பண்ணும் போது இது எப்படி பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ எம் வெரி நியூ. எனக்கு சினிமா உள்ளே நடக்கிற விஷயங்களும் வெளியில் இருக்கிற விஷயங்களும் அந்தளவுக்கு தெரியாது. நான் ஒரு ப்ரொடியூசராக இங்கே என்னை ட்ரீட் பண்ணியோ, நான் ஒரு ப்ரொடியூசராக இங்கே நின்று என்னை யாரும் பார்த்துருக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா சார்? அது இப்போ சார் எல்லோரோடும் மிங்கில் ஆகிட்டு அவங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி, எனக்கு சொல்லப்போனால் கேமரா நேம்ஸே தெரியாது, ஃபில்ம் எடுக்க வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு கேமரா நேம்ஸு. ஃபைனல் ஆரம்பித்த மூவி நடுவில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு, எடிட்டில் மூவி மாட்டிடுச்சு. மறுபடியும் ரீஷூட் பண்ணுறோம். ரீஷூட் பண்ணும் போது என்ன பண்ணுறோன்னா டோட்டலாக ஸ்கிரிப்ட் சேஞ்ச் ஆகுது. ஸ்கிரிப்ட் சேஞ்ச் ஆகும் போது கேமராலேருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மூவி வந்து ஆக்சுவலாக எடுத்து முடித்தாச்சு, வேறு ஒரு ஹீரோ இந்த மூவியில் நடித்து முடிச்சிட்டார். மூவி எடிட்டிங்கில் ப்ராப்ளம் ஆன உடனே மறுபடியும் வேறு டீமை போட்டு இந்த மூவியை கொஞ்சம் அந்த திரைத்துறைக்கு ஒரு மீடியா கம்பெனியாக ஆல்பைன் மீடியா வந்துடுச்சு அப்படின்றதுனால கண்டிப்பாக இதை நான் ப்ரெசன்ஸ் பண்ணியே ஆக வேணுன்ற ஒரே ஒரு வெறித்தனம். அப்போது மூவியோட ஹீரோவாக நாங்கள் ஒரு சில பிரபலமானவங்களை தேடும் போது இந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்களோட கால் ஷீட் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறமா நீங்களே நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் எனக்கு ஆக்டிங்கும் வராது நடிக்கவும் தெரியாது. அதுக்கப்புறமா கூத்துப்பட்டறையில் என்னை சேர்த்து விட்டாங்க. அப்புறம் பொன்ராஜ் சார் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. 1 வீக் தொடர்ந்து கூத்துப்பட்டறை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் நடித்தேன். இந்த படத்தோட நான் நடிக்கிறது அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக ரெட் ட்ராகனும் ஹாரி அலெக்ஸால் தான் படம் எடுத்தோம்.
ஸோ சாங்ஸு ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்தது. பட் எப்படியோ டேரக்டர் என்னை வேலை வாங்கி கண்டிப்பாக இந்த படத்தை வந்து முச்சு கொடுத்துட்டாரு. என்னையும் ஒரு ஹீரோ ஆக்கின பெருமை இந்த டேரக்டருக்கே சேரும். அதுக்கப்புறம் படத்தில் ஹீரோயினாக யாரை போடலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ரொம்ப நாள் இருந்தது. அப்போ என் கூட வந்து ஒரு சில டீம்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க இலக்கியா இலக்கியான்ற நேம் ரெஃபர் பண்ணும்போது மேடமை பிடிக்க முடியல. காண்டாக்ட் நம்பரும் தெரியாது, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எங்கள் டீமில் இருந்தவங்களுக்கு ஃப்ரெண்டு, அவங்க ஃபஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது பயந்துட்டு பயந்து தான் வந்தாங்க. நம்மளை ஹீரோயினாக கூப்பிட்றாங்களே, இந்த படமா இல்லை ஷார்ட் ஃபிலிமா எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி தெரியாமல் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இது உண்மையாக படமானு கேட்குறாங்க. இல்லைம்மா படம் தான் எடுத்துகிட்ருக்கோம் வாங்க அப்படின்னு சொன்ன அப்புறமா தான் மேடம் இங்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் மேடம் நல்லாவே நடித்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க மூவிக்கு. இந்த மூவிஸோட சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களோட ஃபீட்பேக்கை கேட்க நான் ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு சாங்ஸோட லிரிக்ஸ் அண்ட் லைன்ஸ் இந்த சாங்ஸ் எல்லாமே உட்காந்து டோட்டலாக டீமாக உட்காந்து தான் டிஸ்கஸ் பண்ணி ஒன்று சேர்ந்து தேர் இருக்கிற கதையாக தான் கண்டிப்பாக அதை எழுத்தோம். பாவம் எங்கே இருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர் தேவராஜன் சார், சார் ரொம்ப சிரமம் பற்றிட்டேன். நைட்டு 1 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் கால் பண்ணுவேன், அவரும் முழுக்காமல் அடிச்சுட்டு இருக்கிற சவுண்டை எனக்கு காதில் கேட்டால் தான் ஃபோனை வைப்பேன். அப்போயும் அவர் முன்னால் பிஜிஎம்ல அடித்து காமிச்சிடுவா போல், இல்லை சார் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சாங்கு மூவியில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஆரம்பித்து இந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க. சாங்ஸோட ஒர்க் அவுட் நல்லா இருந்தது. அதே மாதிரி சாங்ஸோட ஷூட்டிங் ஸ்பாட்ஸு, சாங்ஸோட ஸ்டெப்ஸு, எஸ்பெஷலி சாங்ஸோட கொரியோகிராஃப்ஸ் எல்லோருமே கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. பாலா மாஸ்டர் ஒர்க் பண்ணாங்க, ஹெரிசன் மாஸ்டர் ஒர்க் பண்ணாங்க மூவிக்கு. ஸோ 2 மாஸ்டர்ஸுமே சாங்ஸை வந்து நல்லா முடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் அனைவரும் என்னுடைய தம்பிகளே, சுதாகர் சேட்டு லோகேஷ் ஜெகதீஷ் அண்ணாவில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. நம்மளுடைய இசையமைப்பாளரும் ஒரு பாட்டு பாடியிருக்கா போல். ஸோ மீதி 2 பாட்டு நாங்கள் டெரிகேஸ் பண்ணல, என்ன மன்னிக்கவும். இந்த படம் வந்து இந்த சாங்ஸ் கொஞ்சம் டிஐயில் ஹார்ட் டிஸ்க் மாட்டினதுனால கொஞ்சம் எங்களால் போட முடியல. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த எங்களோட பிஆர்ஓ சதீஷ் அரவணன் சார் இஸ் வெரி வண்டர்ஃபுல், டிட் இட் த ஜாப், இஸ் நோ கம்பேர் டு எனிவேர். அண்ட் தென் எங்களோட கேமராமேன் செல்வகணேஷர், இவரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவர் வயசானவராக இருக்கார், ஃபிலிம் எடுப்பாரான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இவரை ரெஃபர் பண்ணவரை கூப்பிட்டு, சார் இவர் மூவி எடுப்பாரா, இதுக்கு முன்னாடி மூவி பண்ணியிருக்காரா அப்படின்னு. சார் அவர் 2000 மூவிக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காரு சார் அப்படின்னார். ஐயோ அந்த கேள்வி கேட்டு தப்பாக போச்சு சார், அவர்கிட்ட சொல்லிட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ சொல்லிட்டேன் சார், ரொம்ப அழகாக எனக்கு ரொம்ப எவ்வளோ நேரம் போனாலும் இந்த கால் ஷீட் பக்கம் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு சார், அதுக்காகவே அவருக்கு நான் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இந்த டபுள் கால் ஷீட் ட்ரிபிள் கால் ஷீட் எதுவுமே இல்லாமல் ஆரம்பித்து ஒரு நைட்டு 3 மணி 4 மணிக்கெலாம் முடிஞ்சிருக்கு சார், அதை பற்றிலாம் என்கிட்ட பேசணும் இல்லை. ஸோ அதுக்கு சாருக்கு ரொம்ப பிக் தேங்க்ஸ். அண்ட் தென் இதை ஆப்ரேட் பண்ண க்ரெயின் ஆப்ரேட்டர்ஸ், அண்ட் தென் ஏசிஎஸ் அண்ட் லக்ஷ்மி பாலாஜி யூனிட்ஸ், ஸோ எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி என் கூடவே இருந்து எனக்காக கஷ்டப்பட்டு இரவு பகல என் கூடவே இருக்கிற என்னோட தம்பிகள்னு ஒரு 4 பேரும் சொல்லலாம், சந்தோஷ் தீனா வசந்த் லிங்கம். ஸோ இவங்க எல்லோருமே என் கூடவே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க மூவிக்காக. ஸோ நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணி ஒரு நல்ல டீம் ஒர்க்காக மூவி போயிருக்கு. ட்ரீசர் நீங்கள் பார்த்துருப்பீங்க மூவி, நாங்கள் வந்து அடல்ட் கண்டென்ட்டாக இதை எடுக்கலை. ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம்னா இது எல்லாமே சாங்ஸ்லேருந்து கட் பண்ணி போட்ட கிளிப்பிங்ஸ். ஸோ சாங்ஸ் கொஞ்சம் கிளாமராக தான் பண்ணியிருக்கோம், பிகாஸ் இட்ஸ் டியூ டு இலக்கியா, இட்ஸ் கிரெடிஸ் கோ டு இலக்கியா. கண்டிப்பாக சாங்ஸ் மட்டும் நாங்கள் வந்து கொஞ்சம் கிளாமராக மார்க்கெட்டிங்காகவும் எங்களோட மூவிஸோட பிஸ்னஸ்க்காக ஓப்பனாக சொல்ல போனேன். அண்ணா ஜாக்கர் அண்ணன் கரெக்டாக கோல் அடிச்சிருவாப்பில் பிஸ்னஸ்க்காக பண்ணியிருக்கோம். பட் மூவி ரொம்ப த்ரில்லர் சப்ஜெக்டாக வந்திருக்கு, நீங்கள் மூவியை பார்த்துட்டு கண்டிப்பாக அண்ணன் தேட்டரில் வந்துடுவோம்லண்ணே, நாங்கள் வந்துடும் அண்ணன் சொல்லிட்டா போல, கண்டிப்பாக தேட்டரில் வந்துடும். அந்த உடனே நீங்கள் தேட்டரில் மூவியை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.
ஸோ ஆர்ட் டைரக்டர்ஸ் சின்னாஸ் அண்ட் தென் ஸ்டில்ஸ் எடுத்த மணி அண்ணன். ஏன் எல்லாரையும் அண்ணன்றனா? ஆனால் எல்லாரோடய ரொம்ப சின்ன பையன், எனக்கு 28 தான் சார் ஏஜ். இல்லை அது தெரியும் சார், பட் இருந்தாலும் இவங்க சொல்ல முடியும் சொல்லிடுறேன். ஸோ எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த என்னுடைய நன்றிகள். இங்கே என்னுடைய ரிலேட்டிவ் வந்து கொண்டிருக்கிறார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவார். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தலைவர் எம்எல்ஏ சீட் இன்றைக்கி தான் அலோன்ஸ் பண்ணாங்க மறுபடியும் அவருக்கு. ஸோ அண்ணனும் வந்த உடனே நான் அண்ணன் கூட கையால் இந்த தட்டை வெளியிட விருப்பப்படுறேன். ஸோ படத்தில் நடித்த இலக்கியாவுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் தென் தங்கத்துறை கொட்டாச்சி சார், நெல்லை சுபாஷன், ஸோ மட்டும் கூட ஒர்க் பண்ண கூட இருக்க எல்லா க்ரூஸ். ஸோ இரவு பகல இதுக்காக கஷ்டப்பட்ட எல்லோருக்கும் ஒரு பலன் கிடைக்கும்னு நம் கண்டிப்பாக இறைவனிடம் பிரார்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ சுடத்தான் வந்தாயா என்ற ட்ரெய்லர்களை வெளியீட்டு விழாவிலே என்னையும் அழைத்து பெருமை சேர்த்த தம்பி அருண்குமார் அவர்கள் இந்த நேரத்திலே என் வாழ்த்துக்களை சொல்லி, சினிமா துறையில் எனக்கு அவ்வளவு ஈடுபாடு இல்லை, இருந்தாலும் அதாவது நான் இளைஞராக இருக்கும்போதே அதிகமாக பார்த்ததில்லை, இல்லை கல்லூரி வாழ்க்கை தான் சொல்கிறேன், அதற்கு பின்னால் இந்த அரசியலில் போய் அதாவது நுழைய வேண்டிய காலகட்டாயம் வந்தது. அதனால் நான் ப்ரொஃபஷனல் வழக்கறிஞர் நான், ஆனால் அப்படியே இருந்தால் அதுக்கு பின்னாடி அரசியல் அவங்களாம் அரசியல் போகிறது சகசமாகி போச்சு. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த விழாவிலே நான் புதிதாக கலந்து கொள்கிறேன். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரைப்படத்துறையிலே சிறந்தவங்கிருக்கின்ற அனைவரையும் அந்த நேரத்திலே மனமாற பாராட்டி, இந்த சினிமா தொழில் பொதுவாகவே தமிழக அளவில் அல்ல, இந்திய அளவில் அல்ல, உலக அளவில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது திரைப்படம். நல்ல கருத்துக்களை பதிவு செய்வதும் திரையுலகம், அதே ஒன்று ஜாலியாக அந்த படத்தை பார்த்து செல்வதற்கு அதற்கு தோதாக வைத்திருக்கிறதும் திரைப்படம். திரைப்படத்திலே ஒரு செய்தியை சொல்வது மிகவும் எளிது, அந்த திரைப்படத்தில் சொல்கின்ற செய்தி சாதாரண மக்களுக்கு செல்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு. இன்றைக்கு தம்பி அருண்குமார் அவர்கள், அவர் ஒரு தயாரிப்பாளராக இருந்தார், அவரே நடிக்க ஹீரோவாக நடிக்க வேண்டிய வாய்ப்பும் அவருக்கே கிடைத்திருக்கிறது. இந்த சின்ன வயதில் அவரே ஒரு பெரிய ஆடிட்டர், ஒரு தொழிலதிபர், அவர் இன்று தயாரிப்பாளராக வந்திருக்கிறார். அவர்கள் முன்னால் இங்கே நான் இந்த காட்சிகளை பார்க்கின்ற வாய்ப்பு இல்லாமல் சென்றாலும் இங்கே பேசியவர் சொன்னார்கள், நன்றாக அதாவது மக்கள் பதிலை பதிகின்ற அளவிற்கு ஒரு படத்தை எடுத்திருக்கிறார். ஹீரோவாக தம்பி அருண்குமார் நடித்திருக்கிறார். அவங்க டிக்டாக் சொன்னாங்க இலக்கியா, இந்த இலக்கியா தம்பி சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அப்போ என்ன சொன்னாங்க, டிக்டாக் இலக்கியா ரொம்ப ஃபேமஸு, அவங்க எல்லாருக்கும் தெரியுமே அப்படிலாம் சொன்னாங்க. நான் சொன்ன உண்மையில் அந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு டிக்டாக்லாம் பார்க்குறது இல்லை, ஏதாவது முக்கியமான செய்தி வந்தால் என்கிட்ட காமிப்பாங்க, அதை நான் பார்ப்பேன், அதுக்கான ஆக்ஷன் எடுப்பேன். இந்த கட்சியில் இருக்கிறதுனால, அரசியல் கட்சியில் இருக்கிறதுனால, உண்மையிலே இந்த படத்தில் தம்பி அருண்குமார் இலக்கியா நடித்திருக்கிறார்கள். அதாவது அவருடைய முதல் படமாகவும் இருக்கிறது, முதல் தயாரிப்பாளரும் இருக்கிறார். அவர் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல இளைஞன், நல்ல கடின உழைப்புக்கு சொந்தக்காரன். அவர் வருங்காலத்தில் இன்றைக்கு இருக்கின்ற பிரபல ஹீரோக்கள் மாதிரி வருகின்ற காலத்திலே தம்பி வர வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அந்த நிகழ்வில் தான் அனைவருமே வந்திருக்கிறீர்கள். அதேபோன்று டிக்டாக் இலக்கிய அவர்களும், அவர்கள் ஏற்கனவே அறிமுகமானவர்கள், இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாக இருக்கிறார். நிச்சயமாக இந்த படம் ஒரு சிறப்பான படமாக, அனைவரும் விரும்புகின்ற பல வகையில் விரும்புகின்ற படமாகவும் இருக்கும் என்று அமைகிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்துருக்கிற அனைவருக்கும் வருகின்ற 6ஆம் தேதி, ஏப்ரல் 6ஆம் தேதி எலெக்ஷன் இருக்கிறது. இன்றுதான் எனக்கு கூட
அதாவது எனக்கு ஒரு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதனால் இப்போ நான் அந்த இப்போ கூட அறிவாலயத்தை என்னை கூப்பிட்டாங்க, நான் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கேன்னு வந்துடுறேன்னு சொன்னேன். அந்த அடிப்படையில் உண்மையிலே நாங்கள் எவ்வளோ இருந்தாலும் இந்த சினிமா துறை என்பது மறக்க முடியாத ஒன்று. கலைஞரையிடம் ஒரு தடவை புத்தகம் பிரிக்க கலைஞர் அவரிடம், அரசியலுக்கு நான் வருவேன் என்று ஒரு இளைஞர் போயிருக்கிறார், நீ எனக்கு நான் அதில் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், அரசியலில் உங்கள் திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்க சொல்லியிருக்கிறார் முதலாக. அவர் அவருக்கு டாக்டர் கலைஞர் சொன்னது, நீ முத அரசியல் அதாவது சிறைத்துறை சாரி சினிமா துறையில் முறையை சென்று முதல் நீ நடித்து வா, அதற்கு பின்னால் அரசியலை பார்க்கலாம்னு சொல்லிவிட்டார். யார் தெரியுமா? டாக்டர் சரவணன் சொல்லி மதுரையில் இருக்கிறார் டாக்டர் சரவணன் அவர். அவர் ரெண்டு மூணு நாலஞ்சு படத்தை நடித்தார், உங்களுக்கு தெரியும். இப்போ அரசியலில் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், திருப்பி அவர் நிற்க போகிறார். அந்த அடிப்படையில் சினிமா என்பது ஒரு அழுத்தம் பொருத்தமான ஒரு இடம், அதில் நல்ல கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதாவது அவருடைய அதாவது ரசிகனுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற அளவில் படங்கள் கொண்டு வரலாம். சினிமா துறையில் அவருடைய கேரக்டர், ஒரு கேரக்டர் பல சந்த படங்களில் ஒரு காலத்தில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் படிப்பா அப்போ கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும்போது சின்ன அதிகமான செலவே இருக்காது அவர் படங்களில், ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் இருக்கு. பெரிய ஆழமான கருத்தை வச்சுட்டு போயிடுற புன்னகை என்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த புன்னகையில் சாதாரண விஷயம், சாதாரண இன்ஜினியர் நாலு பேர் படிப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் பின்னாடி ஒவ்வொருத்தரும் எப்படி போகிறான் என்பதை சாதாரண ஒரு கிடும் அதாவது செலவே இல்லாமல் படுத்திருப்பார். அந்த புன்னகை இன்றும் எங்கள் மனதில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதுபோன்று சினிமா துறை என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம், அது வாய்ப்பு கிடைப்பவர்களுக்கு தான், இப்படி போடுற வாய்ப்பு கிடைப்பவர்களுக்கு அது கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தம்பி தயாரிப்பாளரும் இங்கே இருக்கிற நம்ம டைரக்டரு நம்ம இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க, தயாரிப்பாளரும் ஹீரோவுமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கடின உழைப்போடு அவருடைய தனி முயற்சியில் செய்து, ஏப்பா பிஏ கூட நீ வச்சுக்கிற அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு நான் சொன்னேன், ஆடிட்டராக இருக்க அதாவது இண்டஸ்ட்ரியஸ்டாக இருக்க, அது மாதிரி இப்போ சினிமா ப்ரொடியூசராக இருக்க, ஹீரோவாக இருக்க, ஏன் ஒரு பிஏ வச்சுக்கலன்னு சொல்லி கூட சொன்னேன், வருங்காலத்தில் வச்சுக்கிறப்பா அப்படி சொல்லியிருக்காப்புல. நான் என்னை பொறுத்தவரை இந்த படம் அவர் ரம்யமான படமாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன், அதை அனைவருக்கும் பகிர்ந்து இந்த படம் வெற்றி படமாக வர வேண்டும். நீ சுடத்தான் வந்தாயா என்ற படம் அனைவரும் மனதிலும் நிற்கின்ற அளவுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தம்பி அருண்குமார் வருங்காலத்தில் ஒரு சிறந்த ஹீரோ, நல்ல ஹீரோ, நல்ல நடிகன் என்று வர வேண்டும் என்று இந்த நல்லத்தில் நல்ல நேரத்தில் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த ஸ்டேஜ் வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு, நான் என்னோடய ட்ரீமே இதுதான், நான் வந்து சினிமாவில் வந்து மேலே வரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் என்னோடய ட்ரீம் வந்து நிறைவேறிருக்கு. அதுக்காக தான் அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸ்டார்டிங்கில் நான் படம் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருந்தது எனக்கு, படம் பண்ணும்போது நடிக்கிறதுக்கு அவ்வளோ வரல, அவங்க தான் எனக்கு சொல்லி எல்லாமே கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. இங்கே வந்திருக்க பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, இங்கே வந்திருக்க மீடியா பீப்புள் அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப இங்கே இருந்தால் ரிப்பீட்டரா பயமாக இருக்குது. ஓகே ஓகே, நல்லா போச்சு. இன்றைக்கி நாடு பரபரப்பாக இருக்குது, கூட்டணி வேட்பாளர்கள் அறிவிப்பு இப்படி தேர்தல் வேலையெல்லாம் சூடு பிடிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கூடியிருக்கோம் சந்தோஷமான விஷயம். கதிரவன் ஐயா லேட்டாக வந்திருக்காங்க, சில சில மிஸ் பண்ணிட்டாங்க, தேர்தலில் வெற்றியை மிஸ் பண்ணிடாதீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க, அதுக்கு காரணம் அவரோட பேர்னு நினைக்கிறேன், கதிரவன். தேர்தலில் ஐயா வெற்றி அடைவதற்கு வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் தயாரிப்பாளர்
ராஜன் சார் அவர்கள். அவர் வந்து நான் இங்கே சுடவல்ல அப்படின்னாரு, பார்த்து தான் வந்தேன் அப்படின்னாரு. அவர் துப்பாக்கியில் சுடால் இல்லை, பீரங்கி. அந்த பீரங்கி வச்சு நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க, நாங்கள் பார்த்துட்டு மடிக்கடி ஒரு மேடையிலையும். ஆனால் இந்த மேடையில் பீரங்கியில் சுடாமல் துப்பாக்கியில் சுடாமல் தீபாவளி துப்பாக்கி சுட்டிருக்காரு. ரொம்ப அடக்கி வச்சுட்டு போயிட்டார். நான் பயந்துட்டு இருந்தேன், என்னடா அது அண்ணன் என்ன பேச போகிறாரோ அப்படின்ட்டு. அழகாக நிதானமாக சின்ன படங்களுக்கு வாழ்த்து வேணும் அப்படின்ட்டு வாழ்த்திருக்காரு அண்ணனுக்கு நன்றி. அடுத்து மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம், எங்கள் சிங்கம், தமிழ் சிங்கம். சின்ன படங்களுக்கு சில படங்களில் ஹீரோ வராரோ இல்லையோ, கதாநாயகி வராங்களோ இல்லையோ, டைரக்டர் வராங்களோ இல்லையோ, சின்ன படம் வாழ்த்துருக்கு ஜாக்குவார் மாஸ்டர் வந்துடுவாங்க, ராஜேந்திர சார் வந்துடுவாங்க. அவங்களுக்கு சின்ன படம் பெரிய இடமே இல்லை, அவங்க சினிமா நேசிக்கிறவங்க. சினிமா நேசிக்கிறவங்களுக்கு சின்ன படம் ஒன்று தான், பெரிய படம் ஒன்று தான். அந்த வேலை அவங்க அந்த பெரிய மனசுக்கு நன்றி. அப்புறம் மியூசிக் டைரக்டர், இந்த படம் ஃபஸ்ட்டு சின்ன பட்ஜெட்டாக இருந்துச்சு, அப்புறம் பெரிய பட்ஜெட்டாக ஆச்சுன்னு சொன்னார். அது டெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு வச்சு அது பெரிய பட்ஜெட் தான்ட்டு. நிறைய ஏதாவது சாங்ஸு சில சூழ்நிலை காரணமாக ஃபுல் சாங் போட முடியல நினைக்கிறேன். அப்புறம் ஹீரோ தயாரிப்பாளர் அருண்குமார், நிறைய பேர் ஆசைக்கு ஹீரோ வராங்க, அப்படி இல்லாமல் சூழ்நிலையால் ஒரு ஹீரோ ஆகியிருக்கார். இந்த ஆசைக்கு ஹீரோ ஆகிறதா நினைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை படத்தை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழி இல்லாமல் ஹீரோ ஆகியிருக்கார். நல்ல வழி பிறக்கும் உங்களுக்கு. பாடலை சில அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல வரிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஷயில் பார்க்க முடியல, கொடுத்து வைக்கல நினைக்கிறேன். என்ன மாஸ்டர், மாஸ்டர் கொடுத்து கேமராமேன் வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, அவர் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாருன்ட்டு. அவர் தான் கஷ்டப்பட்டுருக்காரு. ஃப்ரேமில் அடக்கிறேன் சும்மா இல்லை. அவர் தேடுறாரு பேசிக்க, ஹீரோயின் ஹீரோயின் பேசிக்க போல அவர் போயிட்டு வர போயிட்டு கிளிக்கலை வருது. அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுப்பார் அவர். அதில் இந்த படத்தில் கஷ்டப்பட்டது கேமராமேன் தான். என்ன அவருக்கு சிரிப்பு வந்துச்சு. ஓகே, அவர் இப்போ நினைக்கிறார் எவ்வளோ கஷ்டப்பட்டு முடியலன்ட்டு. நம்ம கஷ்டத்தை இவர் தான் உணர்ந்திருக்காருன்னு நினைக்கிறார் அவர். இப்போ சமீப காலமாக குறும்படத்துலேருந்து சினிமாவுக்கு வந்தாங்க, இப்போ டிக்டாக்லேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவோட வளர்ச்சி அது, எங்கே யார் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறாங்களோ அவங்களே சினிமா வந்து அரவணைச்சிக்கிறோம். டிக்டாக் ஃபேமஸ், இலக்கியா. ஆமாம், அதனால் அவங்கள அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இலக்கியாவுக்கும் என் வாழ்த்துக்கள். உங்கள் பேர் மன்னர் இலக்கியா, நல்ல தமிழ் பேர், அதுக்காக நீங்கள் வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். நம்ம கதையன் ஐயா வந்து சினிமாவதி பெருமேறியாக சொன்னாங்க. சினிமாவுடைய பவர் என்ன, சினிமா எந்தளவு எதை எப்படி சாதிக்கும், சினிமா எந்தளவு சில விஷயங்கள் கொண்டு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும், இதெல்லாம் ரொம்ப தெளிவாக நம்மளோட கதிரவன் ஐயா வந்து ரொம்ப சொன்னாங்க. நம்ம ஆடை உடுத்துறது நம்ம மனத்தை காக்கத்தான், அதுவும் ஆடை உடுத்துறோம். அதில் வந்து பல வகையாக உடுத்துவோம். நம்ம வேஷ்டி சட்டை உடுத்தலாம், பேண்ட் சட்டை, ஜீன்ஸு, டிஷர்ட்டு, புடவை, சுடிதாரு, மாடர்னாக உடுத்துவோம், டிசைன் டிசைனாக உடுத்துவோம். எப்படி உடுத்தினாலும் அது மானத்தை மறைக்கத்தான். அதே மாதிரி சினிமா எத்தனையோ வகைப்படம் எடுக்கலாம், ஆனால் சினிமாங்கிறது பொழுதுபோக்காக எடுக்க வேண்டியப்போ ஒரு மீடியா. அது எப்படி உடைய மானத்தை மறைக்கிறதுக்காக போடுறோமோ அதே மாதிரி சினிமாங்கிறது பொழுதுபோக்காக தான். அதில் வந்து நம்ம காதலை சொல்லலாம்,
காமெடியை சொல்லலாம், அரசியல் சொல்லலாம், விவசாயத்தை பற்றி சொல்லலாம், கருத்துக்களை சொல்லலாம், எதனா சொல்லலாம். அதில் பொழுதுபோக்கு இருக்கணும். அதில் கவர்ச்சியும் ஒரு அங்கம். அவ்வளோதான். அளவுக்கு மீனால் 55 மாதிரி கவர்ச்சியும் ஒரு அங்கம். இந்த படத்தில் ஒத்துட்டார், வியாபாரத்துக்காக நாங்கள் கவர்ச்சியை யூஸ் பண்ணியிருக்கோம்ன்ட்டு. அது அளவோடு யூஸ் பண்ணும்போது நன்றி. அடுத்து என்ன, அருண்குமார் இந்த படம் வியாபாரத்துக்காக உள்ளே வந்துட்டீங்க, அடுத்த படம் நல்ல ஒரு சமூக அக்கறையோடு சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்கிற மாதிரி ஒரு படம் எடுங்க. ஏன்னா இப்போ சினிமாங்கிறது வியாபாரம் போச்சு. என்றைக்கு தியேட்டருக்கு போகாமல் ஓடிடியில் படம் வந்துச்சோ அன்னைக்கு அது முழுக்க முழுக்க வியாபாரம் தான். நீ சுடத்தான் வந்தியா. இந்த சுருவில் பல வகை இருக்குது. மகாத்மா காந்தியை கொடுத்து சுட்டார், இந்திரா காந்தியை பாதுகாவலர் சுட்டாங்க, நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சூழ்நிலையால் நம்ம எம்ஆர் அதை சுட்டார். இப்படி சுடுறதுலையே அதை இதெல்லாம் வந்து ஒரு வேறு மாதிரி ரேஞ்ச் சுடுறது. அப்புறம் இந்த ஊரில் பார்த்தா நரிக்குறவங்க அவங்க தோல் துப்பாக்கி கொடுத்துருவாங்க. ஏகே படிச்ச மாதிரி அவங்க தோல் துப்பாக்கி அவங்க காக்கா சுடுறது, குருவி சுடுறது, அதுவும் சுடுறது தான். அதுக்கு பீச்சுக்கு போனால் பலூன் சுடுவாங்க குழந்தைங்க, அதுவும் சுடுறது தான். இது மாதிரி சுடுறதில் பல வகை இருக்குது. நம்ம எதை சுடுறோம், எப்படி சுடுறோம் அப்படிங்கிறது முக்கியம். இதில் வந்து காக்கையாக சுட்டிருக்காங்களா, இல்லை பலூனை சுட்டிருக்காங்களா, இல்லை தீவிரவாதி சுட்டிருக்காங்களா, அது படம் பார்த்தா தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டரில் தீவிரவாதியை சுட்டிருக்கணும். அந்த மாதிரி இருக்காது. இதில் எடுக்காட்ட அடுத்த படமாக எடுங்க. ஒரு கனவோட ஆனால் ஒன்று ஒத்துட்டார் அருண்குமார், எனக்கு சினிமாவே தெரியாது ஆனால் சினிமா எடுத்துட்டு. நீங்கள் இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் படம் எடுக்கல, 90% சினிமா தெரியாமல் தான் சினிமா எடுக்கிறாங்க. நீங்களும் அந்த வகையில் வந்துருக்கீங்க. அடுத்த படம் சினிமா தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு இப்போ தெரிஞ்சு ஒரு படம் எடுத்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சு போவோம். அடுத்த படம் உங்களுக்கு சினிமா தெரிஞ்சுட்டு எடுங்க. இயக்குனர் எடிட்டரும் அவர் தான், இயக்குனரும் அவர் தான். ரொம்ப சாஃப்டாக இருக்கார். இவர் அப்படி படம் எடுத்தார் அப்படின்ட்டு நம்மளை இன்னும் நம்ப மாட்டாங்க. திருப்பாச்சி சிவாசனம் பார்த்துட்டு நேரம் என்னை பார்க்கும்போது இவராக திருப்பாச்சி எடுத்தார், ஆல்மோஸ்ட் சாஃப்டாக இருக்கார் அப்படின்னு இன்னும் நம்ப மாட்டாங்க. அப்போ அது மாதிரி இவர் ரொம்ப ரொம்ப பௌவியமாக இருக்கார். ஆனால் பாஞ்சிருக்கார், அது ஒரு விஷயம். சில புலி பதுங்கும் ஆனால் பாயும். இது ஆடியன்ஸ் பல்ஸ் பார்த்து பாஞ்சிருக்கார். இயக்குனர் துரைராஜ் அவர்கள் வாழ்த்துக்கள். நான் ட்ரெயிலில் பார்க்கும்போது மியூசிக்கும் துரைராஜன்றதா, ஓகே டைரக்டரே மியூசிக் மட்டும் அவ்வளோ இருக்க படித்தேன். அப்புறம் தான் அவர் வேறு இவர் வேறு அப்படின்னு தெரிஞ்சது. இந்த குழு ரொம்ப ஒரு கனவுகளோட ஒரு லட்சியத்தோடு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து மேலும் மேலும் இவர்கள் வளர்வதும் சினிமாவில் நிலைத்து நிற்கவும் என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தலையெழுத்த நிர்ணயிக்கப்படுற நாள் எப்படி சினிமா பொழுதுபோக்கோ அது மாதிரி அரசுங்கிறது பொறுப்பான விஷயம். அது பொழுதுபோக்காக இருக்கக்கூடாது, இங்கே உள்ட்டா வருது. இப்போது சினிமாவில் வந்து பொறுப்பு வந்துடுது, அரசியல் வந்து பொழுதுபோக்காக போகுது. அதனால் ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ்நாடோட எதிர்காலத்தை கருதி நல்லா யோசித்து யாருக்கு ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டை நம்ம காப்பாற்ற முடியும், யாருக்கு ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழருக்கு நல்லது அப்படின்னு தெரிஞ்சு ஓட்டு போடுங்க. நல்லவங்களுக்கு உங்களுக்கு யார் நல்லவங்க போடுங்களோ மற்றவங்க சொல்லி ஓட்டு போட வைங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம்.